மகளையே திருமணம் செய்த 62 வயது முதியவர். வெளியான காணொலி. தனது மகளையே முதியவர் ஒருவர் திருமணம் செய்ததாக வைரலான வீடியோ போலியானது என்று தெரிய வருகின்றது. சில நாட்களுக்கு முன்பு பின்பற்றி தனது மகளை 62 வயது முதியவர் ஒருவர் திருமணம் செய்து கொண்டதாக வீடியோ ஒன்று வைரலானது. இந்த வீடியோவில் முதியவரும் இளம்பெண்ணும் மாலையுடன் இருக்கும் காட்சிகள் இடம்பெற்றிருந்தது. இந்த வீடியோவை முதலில் ட்ரோல் என்ற ட்விட்டர் கணக்கில் கடந்த டிசம்பர் 25 பதிவிடப்பட்டிருக்கின்றது. மேலும் டெக்பரேஸ் என்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் டிசம்பர் 17 இதே வீடியோ பதியப்பட்டுள்ளது. அதேபோல் பரேஸ் சதாலியா என்ற யூடியூப் பக்கத்திலும் இந்த வீடியோ உள்ளது. அது மட்டுமல்லாது டெக்பரோஸ் என்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் இளம்பெண்ணை முதியவர் திருமணம் செய்வது போல் மூதாட்டி ஒருவர் இளைஞரை திருமணம் செய்வது போன்ற வீடியோவும் 2 பெண்கள் ஒரு ஆணை திருமணம் செய்வது போன்ற வீடியோவும் உள்ளது. இப்படி திருமணம் தொடர்பான வீடியோக்கள் இந்த பக்கத்தில் அதிகம் உள்ளது. தற்போது பரப்பக்கூடிய வீடியோவில் இருக்கும் பெண் வேறொரு வீடியோவில் இருப்பதை காண முடிகின்றது. அதில் 2 பெண்கள் திருமணம் செய்து கொள்ளப்படுவதாக பதிவிடப்பட்டுள்ளது. இந்த வீடியோக்களை வைரல் செய்வதற்காக திட்டமிட்டு எடுக்கப்படும் ஸ்கிரிப்ட் வீடியோக்கள் என்று அறிய முடிகின்றது. இந்த நிலையில் தான் தனது மகளை முதியவர் ஒருவர் திருமணம் செய்வது போன்று இருக்கும் வீடியோ திட்டமிட்டு வைரல் செய்யப்பட்டது என்று தெரிய வந்திருக்கின்றது. இதன் மூலம் தனது மகளையே முதியவர் திருமணம் செய்வதாக வைரலான வீடியோ போலியானது. இப்படியான ஒரு சம்பவம் நடக்கவில்லை என்பது நமக்கு திட்டத்தெளிவாக தெரிகின்றது. 2023 உள்ளூர் அதிகார சபை தேர்தல். திருகோணமலை மாவட்ட உதவி தேர்தல் ஆணையாளர் வெளியிட்டுள்ள அறிவிப்பு. 2023 உள்ளூர் அதிகார சபை தேர்தல் குறித்த விடயங்கள் அடங்கிய அறிவித்தல் உரிய உள்ளூராட்சி மன்றங்களில் காட்சிப்படுத்தப்பட்டு வருவதாக திருகோணமலை மாவட்ட உதவி தேர்தல் ஆணையாளர் தெரிவித்துள்ளார். நேற்று தொடக்கம் எதிர்வரும் 20 நண்பகல் 12 வரை கட்டுப்பணம் செலுத்த முடிவதுடன் வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளும் நடவடிக்கை எதிர்வரும் 18 தொடக்கம் 21 நண்பகல் 12 வரை மாவட்ட செயலகத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் திருகோணமலை மாவட்டத்தில் 13 உள்ளூர் அதிகார சபைகள் காணப்படுவதுடன் அந்தந்த பிரிவுக்கான வாக்காளர் இடாப்பு உரிய உள்ளூராட்சி நிறுவனங்களின் பார்வைக்காக அனுப்பி வைக்கப்பட உள்ளதாக உதவி தேர்தல் ஆணையாளர் தெரிவித்துள்ளார். மாவட்டத்தில் மொத்தமாக 3,03,775 வாக்காளர்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றனர். அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி ஒன்றின் வேட்பாளர் ஒருவருக்கு 1,500 ரூபாயும் சுயேட்சை குழு ஒன்றின் வேட்பாளர் ஒருவருக்கு 5,000 ரூபாய் என்றவாறு கட்டுப்பணம் செலுத்தப்பட வேண்டும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. கொழும்பு விபச்சார விடுதியில் சிக்கிய யாழ் வவுனியா யுவதிக. எங்கும் வேலை கிடைக்காத நிலையில் குடும்பத்தை கவனிப்பதற்காக விபச்சாரத்தில் ஈடுபட்டதாக கொழும்பு விபச்சார விடுதியில் கைதான யாழ் மற்றும் வவுனியா யுவதிகள் கூறியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. நாட்டில் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் வந்து கொழும்பில் விபச்சாரத்தில் ஈடுபட்டு வந்த 7 இளம் யுவதிகள் அண்மையில் போலீஸ் சிறுவர் மற்றும் மகளிர் பணியகத்தினால் கைது செய்யப்பட்டிருந்தனர். இந்நிலையில் கைதான யுவதிகளின் வாக்குமூலங்கள் மனதை உருக்குவதாக இருந்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மசாஜ் நிலையம் என்ற போர்வையில் மகரகம பிரதேசத்தில் நடத்தப்பட்ட இந்த விபச்சார நிலையத்தில் பணிபுரிந்த யுவதிகள் யாழ்ப்பாணம், வவுனியா, ஹந்தலை மற்றும் நீர்கொழும்பு, கொச்சிக்கடை மற்றும் பம்பரகலை நாவலப்பிட்டி பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதேவேளை கொழும்பில் ஆடை தொழிற்சாலையில் வேலை செய்வதாக குறிப்பிட்டு விபச்சாரத்தில் ஈடுபட்ட இந்த யுவதிகள் தமது குடும்பத்துக்கு பணம் அனுப்பி வந்துள்ளவையும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளதாக கூறப்படுகின்றது.